வணக்கம். எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 22, 2019. தமிழக நிகழ்வுகள். அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் ஆங்கில மொழி பேச்சு திறனை வளர்க்க தமிழக அரசானது பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனையருக்கு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு செய்ய தமிழக அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்திய நிகழ்வுகள். தேசிய கிராமப்புற பொருளாதார மாற்றத்திற்கான திட்டம் நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் எனும் புதிய திட்டத்தை தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா எனப்படும் தேசிய கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா கிராமப்புற மக்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளித்து அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த 2011 தொடங்கப்பட்டது. 60 கடந்த அனைவருக்குமான முக்கிய மந்திரி விரிதாஜன் ஓய்வூதிய திட்டம் மற்றும் 60 மேற்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக பீகார் பற்றாக்கர் சம்மன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டத்தையும் பீகார் தொடங்கியுள்ளது. இவ்விரு திட்டங்களும் ஏப்ரல் 1, 2019 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. உலக நிகழ்வுகள். இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கிடையேயான முதலீட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்திய அரசின் முதலீடு செய் இந்தியா திட்டம் மற்றும் சவுதி அரேபியாவின் முதலீட்டு ஆணையம் செயல் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து புரிந்து கொள்வதற்காக ஒட்டுமொத்த வான்பரப்பையும் ஆய்வு செய்வதற்காக மிகவும் புகழ்பெற்ற திட்டமான ஸ்பியரஸ் திட்டத்தை நாசா தொடங்க உள்ளது. இந்த திட்டமானது 2023 செயல்படுத்த உள்ளது. விருதுகள். இந்தியாவின் முதல் கால்பந்து ரத்னா விருது சுனில் சேத்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பத்மினிஸ்ரீ விருது சமீபத்தில் வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது பெறும் 6வது கால்பந்து வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நியமனங்கள். குடியரசுத் தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக செந்தில்குமார் ராமமூர்த்தியை நியமித்துள்ளார். இவர் அடுத்த 2 கூடுதல் நீதிபதியாக பணியாற்றுவார். முக்கிய தினங்கள். சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21, இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே 2019. மொழியியல் பன்முகத்தன்மை மற்றும் பன்மொழி கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2019 கருத்துரு உள்நாட்டு மொழிகளின் வளர்ச்சி, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படை என்பதாகும். இண்டிஜீனியஸ் லாங்குவேஜஸ் மேட்டர் ஃபார் டெவலப்மெண்ட், பீஸ் பில்டிங் அண்ட் ரீகன்சிலியேஷன். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.